யார் நீங்கள்? ஓஹோ, அன்று உதயமட்டு ஓடினீர்களே. அது நாங்கதான். ஆனா இந்த கடல் தப்பிக்க முடியாது. ஓஹோ, உயிருக்கு துணிந்து வந்திருக்கிறீர்கள் போல இருக்கிறது. ஆமா ஆமா, புறப்படுங்க. எங்க தலைவர் கிட்ட தலைவர் எங்க இருக்கிறார்? அவர் இருக்கிற இடத்துக்கு தானே உங்களை கூட்டிட்டு போறோம். புறப்படுங்க. என்னுடன் பேசிக் கொண்டிருந்த அவள் திடீரென்று மறைந்து விட்டாளே. இப்படி ஏதாவது நடக்கும் எனக்கு அப்பவே தெரியும். என்னடா தண்ணி, இந்த அப்பளம் இந்த மந்திரவாதியினுடைய தெரியுமா? கவலைப்படாதே, போனது போகட்டும். நம்ம வந்த வேலை கவனிப்பவா? சூரப்பணி, நான் எப்படியும் அந்த பெண்ணை காப்பாத்தி ஆக வேண்டும். அம்மா சொல்லிவிட்ட வேலையை பத்தி கவலை இல்லை. இப்ப இந்த பொண்ணை காப்பாத்துறதா முக்கியமான வேலை இல்லையா? சூரப்பணி, காப்பாற்றுவதற்கு அந்த பெண்ணுடைய உதவி மிக மிக தேவை. அவங்களை காப்பாத்துற பொண்ணுக்கு என்ன சம்பந்தம்னு கேக்குறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நீ ஏதோ காதல் வேகத்துல ஓடற. சூரப்பணி, அவளுக்கும் எனக்கும் உண்டானது உண்மையான காதல், நேர்மையான காதல், பிரிக்க முடியாத காதல். எனக்காக அவள் உயிரையே கொடுக்க காத்திருக்கிறாள். இந்த மாதிரி பொம்பளைங்க ஆரம்பத்துல அப்படித்தான் சொல்லுவாங்க. 90 நாளைக்கு அப்புறம் தான் அவள் சுயரூபம் தெரியும். சூரப்பணி, நந்தினி அப்படி நினைக்காது. அவள் எனக்காக வாழ்கிறாள். அவள் விருத்துக்கு வந்தாச்சா? இதெல்லாம் என்னத்துக்கு? அந்த மாய கண்ணிய தேடிக்கிட்டு போறதுக்கு நான் ஒண்ணும் பட மாட்டேன். ஆச்சரியப்படாது. நீங்க எதுக்காக நீங்க பேராசு பிடித்து ஒரு மனிதனுக்கு பிறந்த பிள்ளைகள் அப்பன் பேரு தவறினால் எவ்வளவு அவதிப்படுகிறார்கள் என்பதை எண்ணித்தான் கண்ணீர் விடுகிறேன். அரசரை கண்டுபிடிக்க வேண்டியது எவ்வளவு? அரசரை சொன்னார். அரசரை சொன்னார். ஆடாசி விடுத்த நயவன்பர்கள், அரசர், அமைச்சர், சேனாதிபதி முதலியோரை பாதாள குகையில் பல ஆண்டுகள் அடைத்து வைத்திருந்தார். கொஞ்ச நாட்களுக்கு முன்னால் மந்திரவாதி என்று நீங்கள் சொல்லும் அந்த பாதகம் எல்லோரையும் கொடகு முறையில் கட்டி உருட்டும்படி ஆட்களிடம் சொல்லிவிட்டார். எல்லோரும் இறந்தனர். அரசதி மட்டும் வேட்டைக்கு வந்த காட்டு மிராண்டி கூட்டம் காப்பாற்றி வைத்து. அப்படியா? என் தந்தையை நான் இப்பொழுதே பார்த்தாக வேண்டும். அவர் எங்கே இருக்கிறார்? பெரியவரே, சொல்லுங்கள் ஐயா. என் தந்தையை பார்க்க வேண்டும் என்று என் உள்ளம் துடித்துக் கொண்டிருக்கிறது. தாங்கள் இது சமயம் மௌனம் சாதிக்கலாம். உங்கள் கால்களை பிடித்து வேண்டுகிறேன். சொல்லுங்கள், என் தந்தை எங்கே இருக்கிறார்? சொல்லுங்கள் ஐயா, சொல்லுங்கள். பேச மாட்டீர்களா? என் நிலை உங்களுக்கு வந்திருந்து நானும் இப்படி மௌனம் சாதித்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று நீங்களே எண்ணி பாருங்கள் ஐயா. என் தந்தைக்குத்தான் எங்களை பார்க்க போனால் அவரை பார்க்க அவரின் எங்களால் இருக்கவே முடியாது. இதுவரை நான் பட்டது வேதனை என்ன? இப்போது நீ கேட்ட கேள்வி என்னை உயிரோடு கொண்டு கொண்டிருக்கிறேன். இனிய நான் மறைக்க விரும்புவதை உங்களை எல்லாம் இந்த நிலைக்கு கொண்டு வந்த பாவி பாதகன் பேராசைக்காரன் உனக்கு தந்தையாக வாய்த்து சண்டாரன் நான் தான் செய்கிறேன். இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு உங்களை நான் இந்த நிலையில் காண வேண்டும். அப்பா, இந்த நிலையில் என்ன? உத்தம அரசர் நீங்கள் தானா? உத்தம ஊரி அரசர் நீங்கள் தானா? அரசே, தங்களை இன்னார்ந்து அறிந்து கொள்ள நான் கட்டாயப்படுத்திய போதெல்லாம் சொல்லாமல் இருந்து விட்டீர்களே. நாங்கள் தெரிந்தும் தெரியாமல் ஏதாவது தவறு செய்திருந்தால் எங்களை மன்னித்து விடுங்கள் அரசே, மன்னித்து விடுங்கள். மன்னிப்பதா? எழுந்திருங்கள். என்னை காப்பாற்றிய உங்களுக்கு நான் அல்லவா கைமாறு செய்ய வேண்டும்? அரசே, இனி தாமதிக்க கூடாது. புறப்படுவோம். இனிமேல் அவர்கள் நம்மிடமிருந்து மீளவோ ஆளவோ முடியாது. உங்களை இந்த நிலை காட்டிய புத்திகட்டவர்களின் சத்தில்லா ஆட்சிக்கு சாமுவடி அடிப்போம். நீதி சிம்மாசனம் ஏற்றுவோம். புறப்படுவோம். ஆமாங்க, அவங்களையெல்லாம் ஓட ஓட வளர்த்து எலும்புக்கு எலும்பு எண்ணி அடித்து ஒடித்து. தம்பி, நம்மிடம் தற்போதுள்ள பலத்தை கொண்டு நேரடியாக போனால் வெற்றி பெற முடியாது. அவர்களைப் போலவே நாமும் குறுக்கு வழியை கையாள வேண்டும். அது எப்படி அப்பா? அரசே, சற்று பொறுங்கள். அதோ தலைவா, எல்லாம் அடித்து வருத்தியவன் இவன் தான். கைப்பிடியாக பிடித்து வந்தோம். என்ன நீயா? அப்பா, துரோகிகள் ஆட்சி புரியும் கூட்டத்தில் படைத்தலைவனாக பதவி வைக்கும் பாவி இவன். நம் திட்டங்கள் வெற்றி பெற முதலில் இவனை பலி கொடுப்போம். ஜெயவீரா, பலி கொடுக்க வேண்டியவன் யார்?
பதவியேற்க வேண்டியவன் யார் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னை கைது செய்ய வந்திருக்கிறேன். ஏனாதிபதி யாரே, எதற்காக ஜெயவீரனை கைது செய்ய வந்திருக்கிறீர்கள்? சரியான தண்டனை கொடுக்க. அப்படி அவன் செய்த குற்றம் மன்னிக்க முடியாத குற்றம், தேச துரோகம் செய்துவிட்டார். தேச துரோகமா? அதைவிட வேறு வார்த்தை தெரியவில்லை சொல்வதற்கு. நாட்டை காக்க வேண்டியவன் நாட்டை மறந்தால் அதற்கு பெயர் என்ன சூட்டுவது? நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? குறுக்கு வழியில் வந்து முரட்டத்தனமாய் ஆட்சி புரிய மூர்க்கர்களை விரட்டி அடிக்காமல் கண்ணனைப் போல் மறைந்து தெரியும் ஒரு இளவரசனை வேறு எப்படி அழைப்பது? சொல்லுவதை விளக்கமாக சொல்லுங்கள். சொல்லுகிறேன். இளவரசி திலகவதியை காப்பாற்றும் வாய்ப்பு எனக்கு கிடைத்ததால் உத்தமபுரி சரித்திரத்தையும் மந்திரி சத்யநாதரின் மகன் நான் தான் என்பதையும் தெரிந்து கொள்ளும் பாக்கியம் ஏற்பட்டது. என்ன, மந்திரி சத்யநாதருடைய மகனா நீங்கள்? ஆ, அதை தெரிந்து கொண்டதால் தான் நான் இதுவரையில் தெரியாமல் செய்த தவறுகளுக்கு பரிகாரம் தேட புறப்பட்டு வந்திருக்கிறேன். எப்படி? தந்திரத்தால் வென்றவனை தந்திரத்தால் கொன்று தந்தை இருந்த ஸ்தானத்தில் மைந்தன் ஜெயவீரனை அமர்த்த வந்திருக்கிறேன். அரச குடும்பத்திற்கு ஏற்பட்ட அவர நிறையாக ஆணையிட்டு வந்திருக்கிறேன். நம்புகிறோம். ஆனால் இளவரசரை அரியாசனத்தில் அமர்த்த உம்மால் எப்படி முடியும்? அதற்கான திட்டங்களோடு தான் வந்திருக்கிறேன். அதற்கு முன் நீங்கள் யார், இந்த கூட்டம் யார் என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். கூறுகிறேன், வாருங்கள்.